வெல்கம் டு டி அண்ட் அஃபிஷியல் கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி இந்த மாதிரி ஒரு மேனிபுலேஷன் இமேஜை எடிட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாக் இமேஜஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், வேணுன்றவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாருன்னா புதுசாக யாருனா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிக்கோங்க, கூட்டவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவில் போகலாம். ஓகே, நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிப்போம். நான் லேண்ட்ஸ்கேப்பில் 75 டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன். டிஃபால்ட்டாக ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம், உங்கள் சைஸ் என்ன வேணுமோ அந்த சைஸுக்கு வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி க்ராப் பண்ணிக்கிறேன். எனக்கு ஓவர் லென்ஸ் இது ஹைட் வந்து ஓவராக இருக்கு, ஹைட்டு லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஹைட்டு போதும் எனக்கு. இதோ இதில் இருக்கிற இமேஜஸ்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், வேணுன்ற போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணிட்டு வந்து இந்த இமேஜ் வச்சிட்டேன். ஓகே, டிக் மார்க் கொடுத்துட்றேன். W ப்ரெஸ் பண்ணுங்கள், க்யூக் செலெக்ஷன் இங்கே செலக்ட் ஆகிடும். அதை வச்சு நம்ம நீங்கள் உங்கள் இமேஜை வைக்கிறாமல் இருந்தால் பொறுமையாக நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பென் டூல் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி அவுட் புட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டேன். கிளிப் லேயர் மாஸ்க் கொடுங்க, ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக என்ன மாரி ஆகிடும். தென் வி ப்ரெஸ் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் நான் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சைஸ் போதும். இங்கே வந்து இந்த ஒயிட் ஏரியாஸ் லாஸ்ட் ஏரியாஸ் பண்ணிப்போம். தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம க்ரியேட்டிவாக நம்மளே தான் யோசிச்சு பண்ணலாம். ஸ்டாக் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிட்டு தென் பேக்ரவுண்ட், ஓகே பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படி பிக் பண்ணி உள்ள வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணுறோம். இந்த பேக்ரவுண்ட் ஒரு கிரே கலரில் இருக்குது, பட் இந்த ஸ்டோன் அண்ட் ராக் மேன் வந்து ஒரு ஆரஞ்சு ரெட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் நம்ம கலர் மாற்றிப்போம். சேச்சுரேஷன் சேச்சுரேட்டை லைட்டாக கம்மி பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈவனாக இருக்குது பார்க்குறது, ஒரு கிளைமேட். நான் இந்த இடத்த வந்து இப்போ நான் இரேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இப்போ பிக்சர் வந்து எப்படி உங்களோட பிக்சர் வைக்கிற குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து நான் ஓவராக கட் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து எங்கள் பிக்சல் பிக்சலாக தெரியுது, அதனால் நான் இரேஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அந்த ஒயிட் கலர்ஸ். அந்த வீடியோவில் சொன்ன மாரி இப்போ இப்போதான் மேனிபுலேஷன் வீடியோஸ் போக சொன்னால் நீ கரெக்டாக கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க. ஏ கீப் சப்போர்ட் மை காய்ஸ். ஓகே, இப்போது
ओके फ्रेंड्स परफेक्ट देन नेम इमेज अपला इन द बैकग्राउंड இதே நம்ம எப்படி செட் பண்ணலாம் ஓகே இப்போ இது உள்ள எடுத்துட்டு வந்தாச்சு ஓகே கொடுங்க நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா இதுல மாத்தி பாருங்க ஓகே மல்டிப்ளேல வைங்க இல்ல ஸ்கிரீன்ல வச்சு பாருங்க ஸ்கிரீன் எது உங்களுக்கு அப்படியே பேக்ல பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படியே தெரியுதோ அந்த ப்ளெண்டிங் மோட் மாத்திக்கங்க இதை வச்சுட்டு நான் லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எந்த இடத்த கரெக்டாக வைக்கிறது நம்ம சூஸ் பண்ணுவோம் இப்போ இப்படி வச்சா இந்த ஸ்டோனுக்கு இந்த ஸ்டோனுக்குலாம் சூட்டபிள் ஆகும் நினைக்கிறேன் இப்படி சூட்டபிள் ஆகும் பட் இந்த இடத்த கேப் ஓகே அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் யா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபெக்ட் ஜஸ்ட் நான் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் நார்மல் 100 இதை நம்ம ஜிப் லேயர் மாஸ்க் போட்டு கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணுங்க இன்வெர்ட் ஆகிடும் இப்போ நம்ம ப்ரஷ் டூல் எடுத்து ப்ரஷ் பண்ணிங்கன்னா அந்த இடம்லாம் போயிடும் தெரியுதா ஓகே பர்ஃபெக்ட் இப்போ பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கு மோஸ்ட் ஆஃப் மேனிபுலேஷன்ஸ் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க ஜஸ்ட் அந்த ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு எந்த இடத்துல வச்சா கரெக்டாக ஃபிக்ஸபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு தான் இந்த இருக்கிறாங்க தென் லிசார்ட் நான் அதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ஓகே இது கொஞ்சம் டவுன் எடுத்துட்டு just lizard இப்ப இத என்ன பண்றீங்கனா நான் எடுத்துறேன் இந்த பேக்ரவுண்ட இன்னொரு காப்பி எடுத்துறேன் காப்பி எடுத்துட்டு இந்த lizard மேல எடுத்துறேன் brush tool ஃபுல்லா erase பண்ணு இந்த ஸ்டோன் இருந்தால் பா எப்படி கொஞ்சம் மலை உள்ள இருந்து எட்டி பார்க்குறாங்க இருக்கும் அதுக்கு தான் ஸ்டோன் வச்சு அதே இன்னொரு காப்பி எடுத்து லைட்டாக நான் கொஞ்சம் ட்ராக் பண்ணி அட்டை வச்சுக்கினேன் என்னென்ன துவச்சுனதை கேப் இருக்கு இப்போ பார்க்கறதுக்கு இது
லிசார்ட் வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. அங்கே இருக்கிற பையனை இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கலர் கரெக்ஷன். இப்போ கலர் கரெக்ஷன் முடிச்சுட்டா கரெக்டாக இருக்கும் ரியலிஸ்டிக்காக. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கலர் தான் இப்போ கரெக்ட் பண்ணோம். நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில்டரில் கேமராவில் தான் மாற்றிட்டு இருந்தோம். இப்போ ஈஸியாக மாற்றிக்கலாம், எங்கேயே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கிரே கலரில் இருக்கு, பட் இது ஒயிட் கலரில் இருக்கு. லிசார்ட் கொஞ்சம் கலர் மாற்றிக்கலாம். ஒரே வெஜிலேஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்க்கறதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் ஒன்று என்ன அட்ஜஸ்ட் பண்ணனா ஃபில்டர் பண்ணும், ஃபோட்டோ ஃபில்டர் பண்ண ஒன்று நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா லெவல்ஸ். ஓகே, சென்டர் பாயிண்ட்டு அதிகமாக இருக்குது, லைட்டாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் க்ளூஸில் வந்து நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண சொல்லலாம். அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்குது. ஆட்டோவில் கொடுத்தா ஒரு பிரைட்னஸ் அடிக்கிட்டு ஓகே, இந்த அளவு கரெக்டாக இருக்கு. இப்போ நான் இந்த ஐ பட்டன் எடுத்து காட்ட சொல்ல உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிறது தெரியும், கொஞ்சம் எஃபெக்ட் ஒன்றும் ஜாதாயிருக்கு. தென் இதுக்கப்புறம் லாஸ்ட் கலர் பட்டன்ஸ். ஓகே ஃபினிஷ், இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் தி ரிசார்ட். அதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் ஒரு குரூப்பில் வச்சுக்கிறேன், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் பிளெண்டிங் மோட்ல போயிட்டு அந்த
அப்படியே லீஸாக கொடுத்துருவோம். ஓகே, ஓரளவுக்கு ஓகே ஃபினிஷ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய்.